நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா பீர்க்கங்காயோட செடி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்களோட வீட்டுக்கு பின்னாடி அந்த சைடில் வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இட வசதி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து காய் பறிக்கிறதுக்கும் நல்லா வந்து இது ஸ்லாவத்தாக இருக்கும். இல்லைன்னா நம்ம மாடியில் போட்டால் கூட பந்தல் போட்டு வந்து போடணும். இது பாருங்கள், நான் பீர்க்கங்காய் இப்போ கட் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். அதனோட பூ வந்து கத்தி ஏதாவது வந்து கட் பண்ணுங்கள், கொடியை வந்து கட் பண்ணிடாதீங்க. கொடியை கட் பண்ணிங்கன்னா அந்த செடியை பட்டு போயிடும். பீர்க்கங்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம வந்து போய் பார்த்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு குச்சி ஏதாவது வச்சுட்டு வந்து பாருங்கள். இந்த மாதிரி குச்சி வச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து உள்ளே மறைஞ்சிருக்கு நல்லா தெரியும். பாருங்கள், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது, கிட்ட போனால் தான் நல்லா வந்துட்டு தெரியும். இப்போ இதையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது காய்க்கிற ஸ்டேஜ் தான். இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது போட்டு, ஒரு மாதத்துக்கிட்ட தான் ஆகும். இனி போக போக பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய் கிடைக்கும், நம்ம பறிக்கவே முடியாது, அவ்வளோ காய் இருக்கும். நிறைய முத்தி வேற போயிடும். பாருங்கள், அங்கே ஒன்று பறித்தேன், இன்னொன்று ரெண்டு. இது பாருங்கள், சொன்னல இது வந்து ஃபஸ்ட்டு காய் போல் நாங்கள் வந்து கவனிக்கலை. டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம், அதுலேயுமே நம்ம தப்பி இந்த மாதிரி வந்து முத்திரும். இது வந்து கொஞ்சம் முத்தலாயிடுச்சு. ஆனால் இது வந்து கருவாட்டு குழம்பு இது மாதிரி போட்டு சாம்பார் இதுக்கு வச்சோன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொரியல் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் விதையாக இருக்கும், அதனால் பொரியல் பண்ணுறக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. மித்த ரெண்டும் வந்து பொரியல் பண்ணலாம், அவ்வளோதான். என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை முழுமையாக பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.